ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே இருபத்தாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உயர்ந்த குறிக்கோளை கொண்டு ஆன்மீகத்தின் பாதையில் நடக்கும் ராஜயோகி ஆத்மாக்களுடைய முக்கியமான முயற்சி என்னவென்றால் மனமும் புத்தியும் ஒருமுகப்பட்டு விட வேண்டும் சர்வசக்திவானின் மீது நிலைத்து விட வேண்டும் தனது சுயமரியாதையில் ஒருமுகப்பட்டு விட வேண்டும் கலியுகத்தின் கடைசியில் இது மிகப்பெரிய சவாலாகும் மேலும் இந்த சவாலை நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அதாவது நாங்கள் எங்களது மனம் புத்தியை அலைவாய விட மாட்டோம் கவனம் செலுத்துங்கள் நீங்களும் இந்த சவாலை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா எமது புத்தியை யாருமே அலைவாயச் செய்ய முடியாது இதற்காக சுயம் யோகேஸ்வரன் நீங்கள் ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்துவிட வேண்டும் ஆத்ம உணர்வினை பயிற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் உங்களது குற்றத்தன்மை நிறைந்த பார்வையும் முடிவடைந்துவிடும் உங்களது புத்தி அலைபாய்வதும் நின்றுவிடும் நீங்கள் ஸ்திரமான சித்தம் படைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று கூறியிருக்கிறார் கீதையினுடைய கடைசி அத்தியாயத்தில் கூட ஸ்திர புத்தியுடைய யோகியினுடைய விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது அந்த லட்சணங்கள் நடைமுறைக்கு உகந்தவையாகும் யார் ஒருவர் மனம் புத்தியை அங்கும் இங்கும் வெளிமுகமான விஷயங்களில் அலைபாய விடுவதில்லையோ அவர்தான் ஸ்திரமான புத்தியுடையவர் யார் தூய்மை தன்மையினை தாரணை செய்து விட்டாரோ அவர் ஸ்திரமான புத்தியுடையவராவார் யாரது சித்தம் சுப பாவனைகளால் நிறைந்திருக்கிறதோ அவர் ஸ்திரமான புத்தியுடையவராவார் யார் பொறாமை வெறுப்பு பகைமை உணர்வு ஆகிய அனைத்தையும் முடித்துவிட்டு தனது சித்தத்தினை மாசற்றதாக ஆக்கிவிட்டாரோ அவர் ஸ்திரமான புத்தியுடையவராவார் எனவே நாம் அனைவரும் இந்த தாரணைகளின் மீது விசேஷமான கவனம் செலுத்துவோம் நாம் நமது புத்தியினை விடக்கூடாது பரமாத்ம சுகத்தினை அடைவதற்கான காலம் இதுதான் தந்தையிடமிருந்து நாம் வரங்களை அடைவதற்கான நேரம் இதுதான் நமது அதிர்ஷ்டத்தினை மிக உயர்ந்ததாக ஆக்கக்கூடிய காலம் இதுதான் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடியவர் சுயம் தானே அதிர்ஷ்டத்தை வழங்க வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட நேரத்தில் புத்தி அலைவாய்ந்து கொண்டே இருக்குமானால் எவ்வாறு அது வரங்களை நிரப்பிக்கொள்ளும் எனவே நமது புத்தியினை தங்க பாத்திரமாக ஆக்குவோம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் புத்தி என்பது பாத்திரத்தை போன்றதாகும் பலரும் தனது புத்தியினை குப்பை தொட்டியாக ஆக்கிவிட்டார்கள் அங்கும் இங்கும் இருக்கக்கூடிய குப்பை கூலங்களை தனது புத்தியில் அவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்கள் வாட்ஸ்அப் செய்தித்தாள் தொலைக்காட்சி என்று பல இடங்களிலிருந்தும் குப்பை கூலங்களை ஒன்று சேர்த்து தனது புத்தியில் நிரப்பிக் கொள்கிறார்கள் புத்தி என்ற தங்க பாத்திரத்தினை அனைத்திலும் சுத்தமான அந்த பொருளை வெற்றியின் சிகரத்தில் உயர்ந்த தன்மையின் சிகரத்தில் மனிதனை சேர்க்கக்கூடிய அந்த புத்தியினை மனம் விரும்பிய குறிக்கோளை அடையச் செய்யும் புத்தியை மனிதர்கள் குழப்பிக்கொள்கிறார்கள் பலரும் அதன் முக்கியத்துவத்தை அறிவதில்லை முக்கியமாக இளைய சமுதாயம் இரவு தூங்காமல் கூட மொபைலில் இன்டர்நெட் போன்ற விஷயங்களில் மூழ்கி கிடக்கிறார்கள் அவர்கள் தனது புத்தியை மிகவும் சேதமாக்கி கொள்கிறார்கள் என்பது அவர்களே உணராத விஷயமாகும் இப்போது அந்த குறுகிய கால சுகத்தை அவர்கள் அடைகிறார்கள் ஆனால் அது வாழ்க்கை முழுக்க பச்சாதாபப்படச் செய்யும் என்பதை அவர்கள் உணரவில்லை எப்போது எனது உழைக்க வேண்டிய காலமாக இருந்ததோ அப்போது நான் உழைக்கவில்லையே எதுவும் சாதிக்கவில்லையே மொபைல் வலைதளம் போன்ற சக்கர வியூகத்தில் மாட்டிக்கொண்டு நேரத்தை இழந்தேனே என்று பின்னர் பச்சாதாபப்பட வேண்டியிருக்கும் இன்னும் சிறிது காலத்திலேயே இந்த சாதனங்கள் அனைத்தும் உதவாமல் போகும் அப்போது இவற்றிற்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைமை என்னவாகும் என்று யோசிக்க வேண்டும் யாருக்கு மொபைல் இல்லாமல் மன நிம்மதி இல்லையோ அவர்களது மனம் கடைசியில் மிகவும் நிம்மதி இல்லாமல் இருக்கும் மன அழுத்தத்துக்கு ஆளாவார்கள் யோகி வாழ்க்கையை வாழ்வதற்கான மிக அழகான தருணமாகும் பகவானோடு துணையை அனுபவம் செய்வதற்கான நேரமாகும் நமது புத்தியானது ஒரு பரம தந்தையை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது அதற்காக ஞானத்தை பயன்படுத்துவோம் இந்த உலக நாடகத்தைப் பற்றிய ஞானத்தை பயன்படுத்தி நமது புத்தியை ஸ்திரப்படுத்துவோம் அது அலைப்பாய்வதிலிருந்து பாதுகாத்து கொள்வோம் மேலும் நமது பார்வையானது உடல் மீது செல்லக்கூடாது நமது பார்வை குற்றத்தன்மையாக இருக்கக்கூடாது என்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் நம்மால் யோகியாக ஆக முடியாது இவ்வாறு கவனம் செலுத்துவோமானால் நமது வாழ்க்கை உயர்ந்ததாக ஆகிவிடும் ஓம் சாந்தி